இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் கல்விக்கூடங்கள் ஆரம்பித்த நேரங்களில் மாணவர்கள் புதிய வகுப்புகளில் புதிய பாடங்களில் புதிய ஆசிரியர்களிடத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்திருப்பார்கள் இன்றைக்கு கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய போட்டி களமாக மாறிவிட்டது ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மாணவனுடைய வாழ்க்கையை திசை திருப்புவதாக தீர்மானிப்பதாக அமைகிறது இந்த சூழலில் மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகச்சிறந்த இரண்டு குணங்கள் எந்த விஷயத்திலும் நீ தயக்கம் காட்டக்கூடாது எந்த நேரத்திலும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் நிலவில் கால் வைத்தவன் யார் என்று கேட்டால் உடனடியாக நாம் எல்லோரும் சொல்லிவிடுவோம் ஆம்ஸ்டாங் என்றும் ஆனால் அங்கே நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியாது அந்த நிலவிலே இறங்குவதற்கு இரண்டு பேர் போனார்கள் உண்மையிலேயே நிலவில் இறங்க வேண்டியவன் ஆம்சாங் இல்லை மற்றொருவன் தான் அங்கே போனவுடன் என்ன காரணத்தினாலோ இங்கே இருந்து இறங்கு என்று சமிஞ்சை செய்தவுடன் அவன் இறங்கவில்லை கொஞ்சம் தயங்கினான் அப்படி தயங்குகிற அந்த நேரத்தில் உடனடியாக சட்டுன்னு ஆம்சாங் கால வச்சுட்டான் இன்றைக்கு வரைக்கும் ஆம்சாங் தான் நிலவில் முதலில் கால் வைத்தவனாக இருக்கிறான் ஆனால் அந்த விஞ்ஞானிகளின் திட்டப்படி அந்த தான் அங்கே இறங்க வேண்டும் கொஞ்ச நேரம் தயங்கியதால் வரலாற்றில் தன்னுடைய பெயர் இடம்பெறுவதையே அவன் இழந்து போய்விட்டான் எனவே மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தயக்கம் காட்டக்கூடாது அதே சமயத்தில் எல்லா நேரத்திலும் நம்முடைய இலக்கை எடுவதற்கான உழைப்பை நாம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட டென்சிங் இருபத்தி ரெண்டு முறை போனான் என்பது வரலாறு இருபத்தி ரெண்டு முறை அந்த முயற்சியில் அவன் இறங்கி இருபத்தி மூன்றாவது முறைதான் அவன் இந்த இடத்தை தோட்டான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான தடைகள் சீதோஷ நிலை தடை தன்னுடைய உடல்நிலை ஆரோக்கியக்கேடு தடை இப்படி பல தடைகள் இருபத்தி இரண்டு முறை தோற்றுப்போறவன் இருபத்தி மூன்றாவது தான் எவரசு சிகரத்தை தொட்டான் எப்படி அவனுக்கு அந்த விடா முயற்சி வந்தது அவன் தன்னுடைய கண்ணாடியிலே தினமும் முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு மேலே அவன் எழுதி வைத்திருப்பானாம் இருபத்தி ரெண்டு முறை தோற்கிற பொழுதெல்லாம் அந்த வாசகத்தை அவன் படித்து வைத்திருப்பானாம் என்ன எழுதி கொண்டிருந்தானாம் தெரியுமாம் என்ன எழுதி வைத்திருந்தானாம் தெரியுமாம் இரண்டு வாசகங்கள் எழுதியிருந்தான் என்று சொல்வார்கள் ஒன்று நெவர் ரெஸ்ட் அண்டில் யூ ரீச் த எவரெஸ்ட் என்று எழுதி வைத்திருந்தானாம் நெவர் ரெஸ்ட் அன்டில் யூ ரீச் த எவரெஸ்ட் என்று எழுதி வைத்திருந்தானாம் அதற்கு கீழே எழுதியிருந்தானாம் எவரெஸ்ட் சிகரமே நீ வளர்ந்து முடிந்து விட்டாய் உன்னுடைய வளர்ச்சி இவ்வளவுதான் ஆனால் ஒவ்வொரு நாளும் டென்சிங் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளாக வளர்ந்து உன்னை ஒரு நாள் நான் ஆட்சி செய்வேன் உனக்கு மேலே வந்து நிற்பேன் என்று எழுதி வைத்திருந்தானாம் அருமையான மாணவர்களே கல்வி வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற நீங்கள் புதிய பள்ளிக்கூடங்களிலே புதிய கல்லூரிகளிலே புதிய வகுப்புகளிலே போயிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய வேண்டும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் நெவர் ரெஸ்ட் அண்டில் யூ ரீச் த எவரெஸ்ட்